ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் மாமி ஐடியாஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கான் வாங்கினா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மோக்டு தந்தூரி கான் தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு கான் எடுத்திருக்கேன். கானோட எண்டு சைடை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதோட மேல் சைடில் இருக்கக்கூடிய அந்த இலை மாதிரி இருக்கிறத வந்து கம்ப்ளீட்டாக பிச்சு எரிஞ்சிடாதீங்க. இந்த மாதிரி அதோட எண்டு சைடில் வந்து அப்படியே கொண்டு வந்து எல்லாத்தையும் வந்து டம்ப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எக்ஸஸாக அந்த நூல் மாதிரி இருக்கக்கூடியதையெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க, நம்மளுக்கு அது தேவையில்லை. ஏன் இதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணாமல் வச்சுருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து இதை ஹீட்டில் வேக வைக்கும்போது நம்ம கை வந்து சுடாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம அதை வந்து பிச்சு எறியாமல் அதை அப்படியே ஹேண்டிங் பண்ணுறதுக்காக நம்ம வச்சுருக்கோம். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த கானை வந்து அப்படியே எல்லா சைடும் வந்து நல்லா வேகிறது மாதிரி சுட்டு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் சுடுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கருக கருக சுடணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கானை வந்து சூப்பராக வந்து நம்ம சுட்டு எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து லைட்டாக தான் எல்லா சைடும் காமிச்சு சுட்டு எடுத்துருக்கேன். அதோடய கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் கானை வந்து கம்ப்ளீட்டாக சுட்டு எடுத்துட்டேன். இனிமேல் நம்மளுக்கு இதில் வந்து ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக கொஞ்சமாக எலுமிச்சம் பழத்தோட சாறு எடுத்துருக்கேன். லெமன் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் புளிப்புத்தன்மையோட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது. இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த விதைகளை வந்து நீக்கிட்டு நம்ம தேவையான அளவு உப்பு வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ காரத்துக்காக நான் இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் வந்து குழந்தைக்கு கொடுக்குறதுனால ரொம்ப கம்மியாக தான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி குறைவாகவோ அதிகமாகவோ வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்க போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், தேவை இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கான மசாலா வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மசாலாவை பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஸ்மோக்டாக வச்சுருக்கக்கூடிய அந்த கானில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த மசாலா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சமாக இதில் வந்து பட்டர் வந்து அப்படியே அப்ளை பண்ண போகிறேன். இந்த கான் வந்து நல்லா சூடாக இருக்கிறதுனால பட்டர் வந்து சேர்க்கும்போது அதுவே மெல்ட் ஆகி எல்லா சைட்லேயும் ஈவனாக வந்து பட்டர் வந்து பரகிடும். ஸோ நீங்கள் பட்டர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் நெய் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து இப்படியேவே கூட நீங்கள் வெறும் பட்டர் ஆட் பண்ணி கூட அப்படி கூட சாப்பிட்லாம். இது வந்து பட்டர் ஸ்மோக்டு கான் ரொம்ப இதுவுமே ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் உப்பு இது மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டு போர் அடிச்சிச்சு இல்லை பிடிக்கலை அப்படின்னு உள்ளவங்க கண்டிப்பாக இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை வந்து இதில் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிடலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு காரம் வந்து ரொம்ப பிடிக்கும்னா ரொம்ப கெட்டியாக வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக மிளகாத்தூள் சேர்த்து கம்ப்ளீட்டாக வந்து இதில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ பார்க்குறதுக்கும் இன்னும் நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். பட் நான் இங்கே குழந்தைக்கு கொடுக்குறதுனால ரொம்ப கம்மியான மிளகாத்தூள் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கம்ப்ளீட்டாக அந்த மசாலா எல்லாம் இதில் வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம திரும்பவும் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் வேகிறது மாதிரி கம்ப்ளீட்டாக இன்னும் கொஞ்சம் ஹீட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் கம்ப்ளீட்டாக வந்து இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து இதை வந்து குக் பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதான் நம்மளோட சூப்பர்வான ஸ்மோக்டு தந்தூரி கான் ரொம்பவே சூப்பர்வாக வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.